Hi friends, welcome to the channel Tamil Love Magazine. Nama channel la love tips, health and beauty tips, stylish tips idala koduthirukom. Today topic enna na overtraining na enna endha kaaranathunala உங்களுக்கு மசில் லாஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கிளக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட் வீடியோலாம் உடனுக்குடனே வந்துருக்கோம். நண்பர்களே, நம்ம பிகினியர்ஸ்க்கான பாடி பில்டிங் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சீரீஸில் இது ஃபோர்த் வீடியோ. ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிளேலிஸ்ட்டை வந்து பின் பண்ணியிருப்பேன். அதில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த பாடி பில்டிங் சீரீஸ்ல பிகினியர்ஸுக்கான எல்லாமே வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த மாதிரி டயட்டா ஃபாலோ பண்ணிட்டு எல்லா டீட்டெயிலும் தரப்போறோம். சோ நீங்க இதுல ஒரு வீடியோ மிஸ் பண்ணீங்கனாலும் முக்கியமான கண்டென்ட் ஏதோ மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால இந்த சீரீஸ்ல எல்லா வீடியோவும் ஒன்று விடாம பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓவர் ட்ரைனிங். ஓவர் ட்ரைனிங்னா என்னன்னா உங்களுக்கு புரியற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட மசில்ஸ் பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆகிற மசில்ஸ் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும், அதே நேரத்தில் ப்ராப்பரான அளவு டயட்டும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மசில்ஸ் வந்து கெயின் ஆகும். அப்படி நீங்க ப்ராப்பரா ரெஸ்ட் தராம ஓவர் ட்ரைனிங் பண்றீங்க, இல்லைன்னா ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்காம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை தான் ஓவர் ட்ரைனிங்பாங்க. இந்த மாதிரி நீங்க ஓவர் ட்ரைனிங் பண்றதுனால உங்களுக்கு மசில் கெயின் ஆகிறதுக்கு பதில ஆல்ரெடி இருக்கிற மசில்ஸ் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மசில்ஸ் லாஸ் ஆகிறத வந்து ஓவர் ட்ரைனிங் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க, அதாவது ஓடிஎஸ். இப்படி நீங்க ஓவர் ட்ரைனிங் பண்றதுனால உங்களோட மசில்ஸ் மட்டும் லாஸ் ஆகாது, அதனால நிறைய சிம்டம்ஸும் சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வரும். அதனால நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மசில்ஸ் ரெக்கவர் ஆக தேவையான டைம் வந்து உங்களோட மசில்ஸுக்கு கொடுங்க. அதே நேரத்தில் ப்ராப்பரான டயட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ட்ரைனிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு டயட் பிளானும் இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க உடலுக்கு தேவையான அளவு புரோட்டீன்ஸையும் கலோரிஸையும் எடுத்துக்காம நீங்க பர்ன் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில் கெயின் சுத்தமா இருக்காது. அதுக்கு பதில மசில்ஸ் வந்து லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம போன வீடியோஸ்ல வந்து பல்கிங் அண்ட் கட்டிங்கை பத்தி போட்டிருந்தோம். அதுல வந்து மசில் கெயின் எதனால ஏற்படும், மசில் லாஸ் எதனால ஏற்படும் சொல்லிட்டு ஒரு சின்ன டாபிக் பேசிருப்போம். சோ அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு தெரியும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது ஓவர் ட்ரைனிங் பண்றீங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் உங்களோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா வலிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வலிச்சிச்சு அப்படின்னா நீங்க ஓவரா ட்ரைனிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். ஓகேங்களா? இப்ப நார்மலா நீங்க பண்ற ஒர்க் அவுட்டை விட ரொம்ப கம்மியா தான் வந்து மறுபடியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது போல டிக்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ஓவர் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா. அப்புறம் நீங்க ஓவர் ட்ரைனிங் பண்ணும்போது உங்க பாடி வந்து ரொம்ப அதிகமா வந்து ஹீட் ஆகும், ரொம்ப அதிகமா ஸ்வெட் ஆகும். ஹீட் ஆகிறது ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ் தான். பட் ஓவர் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி நீங்க ஓவர் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மசில்ஸ்ல இன்ஜுரிஸ் ஏற்படுறதுக்கும், தசை பிடிச்சிக்கிறது, இந்த மூட்டு வலி, இந்த மாதிரியான மசில் பெயின் வந்து அதிகமா இருக்கும். இப்படியே நீங்க ஓவர் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றது மேல இருக்கிற ஆர்வம் சுத்தமா போய் நீங்க எக்ஸசைஸ் பண்றத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணவே ஆரம்பிச்சிருங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஜிம்முக்கு போகும்போது உங்க பாடியில அதிகமான அளவு பெயின் ஏற்படுறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் டேவே நீங்க ஓவர் ட்ரைனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 week வந்து உங்களால கையை கூட தூக்க முடியாது, அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். இதே நீங்க பிகினரா இருக்கும் போது இருக்கிறது வேற, அதே வந்து நீங்க ஒரு 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியும் சேம் ஃபீலிங் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க ஓவர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பிகினரா இருக்கும் போதும் ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப அதிக நேரம் எக்ஸசைஸ் பண்றது, ப்ராப்பரா ரெஸ்ட் தராம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில் கெயின் சுத்தமா இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க ஜிம்க்கு போறீங்க அப்படின்னா வெறும் வார்ம் அப் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க வந்து போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து ஜிம் பக்கமே போக மாட்டீங்க. இந்த மாதிரி ஒர்க் அவுட் மேல இருக்கிற ஆர்வம் சுத்தமா போயிடும். ஓவர் ட்ரைனிங் பண்றதுனால உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாகவும் நிறைய இஷ்யூஸ் வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களோட ப்ரெஷர் வந்து அதிகமாகும், உங்களோட ஹார்ட் பீட்டு நார்மலான ரேட்டை விட அதிகமாக துடிக்க ஆரம்பிக்கும். அதேபோல சிலருக்கு வந்து முடி உதிர்தல், ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரியும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே நீங்க கேர்ள்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதே ஆண்களுக்கு செக்ஸ் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். உங்களோட செக்ஸ் லைஃப்ல ப்ராப்பரான அளவுக்கு உங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. சில நண்பர்களுக்கு வந்து திடீர்னு வந்து வெயிட் லாஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்க ஓவர் ட்ரைனிங்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் ஓவர் ட்ரைனிங்னால உங்களோட பாடி எப்பயுமே பாக்கிறதுக்கு ஒரு சோர்வான நிலைமையிலேயே இருக்கும். உங்களால டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கூட கரெக்டா பண்ண முடியாது, உங்களால ப்ராப்பரா ஸ்லீப் பண்ண முடியாது, அடிக்கடி சிலருக்கு கோவம் வரும். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கூட உங்களால ப்ராப்பரா செய்ய முடியாது. அதனால ஓவர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மசில்ஸ்க்கு தேவையான அளவு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து
ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓவர் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா மசில்ஸ் கெயின் ஆகிறதுக்கு பதிலாக லாஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் ப்ராப்பரான டயட் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் எக்ஸசைஸ் வந்து நல்லா பண்ணிட்டு டயட் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினாலும் உங்களுக்கு மசில் கெயின்ஸ் இருக்காது. ஸோ நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, ப்ரோ நான் ரொம்ப நாளாக ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு மசில் கெயினே ஆக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஸோ அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரான டயட் எடுத்துக்க மாட்டீங்க, ப்ராப்பரா வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண மாட்டீங்க, சிலர் வந்து ஓவர் ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால்தான் உங்களுக்கு மசில் கெயின் நல்லா இருக்காது. இந்த வீடியோல ஓவர் ட்ரைனிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ல நம்ம டயட் பிளான்ஸ் பத்தி டீட்டெயில்டா ஒவ்வொன்றும் பார்க்கலாம். இந்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அந்த வீடியோவும் நம்ம மேக் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.